இந்த இடம் அகரம். இங்கே ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் அது கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த வேலைகள்லாம் தடைபட்டு நிற்கிது. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் பேச போகிறேன். அது என்ன தெரிஞ்ச விஷயம் என்றால், விஷ்ணு. யார் இந்த விஷ்ணு? விஷ்ணு புராணம் என்று ஒன்று இருக்கிறது. விஷ்ணு புராணம், புராணங்கள் என்றாலே வரலாறு இல்லை, அது வெறும் கற்பனை கதைகள் தான் புராணங்கள். அப்படித்தான் அந்த விஷ்ணு புராணம். இந்த விஷ்ணு புராணம் சொல்வதற்கு முன்பு நமக்கு எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த நாலு யுகங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன நாலு யுகங்கள் என்றால், சத்யாயுகம், சத்திய யுகம், அடுத்தது திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்பொழுது கலியுகம் என்று அவர்கள் சொல்வார்கள். எப்படி வேதங்கள் நான்கு இருக்கிறது அல்லவா, ரிக்வேதம், யஜுர்வேத வேதம், அதர்வண வேதம், சாம வேதம், சாம அதர்வண என்று சொல்வார்கள் நான்கு வேதங்கள். இதுபோல இந்த ஒவ்வொரு யுகத்திற்கும் வருடங்கள் என்று பார்த்தால் பல ஆயிரம், பல லட்சம் கோடி வருடங்கள் என்று சொல்வார்கள். ஒரு 30 அல்லது 40 சைபர் போட்டுக்கொள்ளலாம், அவ்வளவு வருடங்கள் என்று சொல்வார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு யுகமாக அவர்கள் கணக்கிட்டுள்ளார்கள். அதன் அடிப்படை என்ன என்பது யாருக்கும் தெரியாது, அதை விட்டுவிடலாம். அப்படி என்றால் யார் இந்த விஷ்ணு? அதாவது மூவர் என்று சொல்வார்கள். அந்த மூவர் யார் என்றால், பிரம்மா, விஷ்ணு, சிவா, அது நடுவில் வருபவர்தான் இந்த விஷ்ணு. அவருக்கு பல அவதாரங்கள் எடுத்துள்ளார், 10 அவதாரங்கள் எடுத்துள்ளார். இதையெல்லாம் கற்பனைகள் தான், யாரும் நிஜம் என்று எடுத்து விடாதீர்கள். அந்த விஷ்ணுவிற்கு பார்க்கடலை கடைந்தார்கள். ஒரு பாம்பை வைத்து அவர்கள் கடைந்தார்கள். அதில்தான் ஒரு பக்கம் தேவர்கள், இன்னொரு பக்கம் அசுரர்கள். அப்படித்தான் அதிலிருந்து ஒரு திரவம் வந்தது, அதுதான் பார்க்கடலை கடையும் பொழுது வந்த அமிர்தம் என்று சொல்வார்கள். அங்கே அமிர்தம் கிடைத்ததா என்றால், பாம்பை தான், கார்கோடகன் என்ற பாம்பை வைத்துத்தான் அவர்கள் கடைந்தார்கள். அதிலிருந்து வந்தபொழுது பாம்பிலிருந்து வந்ததால் விஷம் வந்தது. அந்த விஷத்தை யார் அருந்துவது? கடைந்தாச்சு, குடிக்கணும், யார் குடிக்கிறது என்று பாயும் பொழுது, அப்பொழுது நான் எடுத்து குடித்து கொள்கிறேன் என்று சிவன் வந்தார். பிரம்மாவோ அல்லது விஷ்ணுவோ அவர் முன்வரவில்லை, சிவன் மட்டும் நான் அருந்துகிறேன் என்று சொன்னார். பார்வதி அருகில் இருந்தவர்கள் நீ குடிக்கக்கூடாது என்று சொல்லி கழுத்தை அமுக்கிவிட்டார். விஷம் உள்ளே போகவில்லை, அதனால் அவருக்கு பெயர் நீலகண்டன் என்று பெயர். விஷம் நீளமாக இருப்பதால் நீலகண்டன் என்று பெயர். இதெல்லாம் புராணங்கள் தான். நிஜமாக உண்மையிலேயே ஏதாவது விஷ்ணு இருந்தாரா, சிவன் இருந்தாரா, பிரம்மா இருந்தாரா என்றால் இதெல்லாம் கதைகள் தான். அதை பற்றி சொல்வதற்குத்தான் இது. நம்ம எவல்யூஷன் என்று சொல்லுகிறோம், பரிணாம வளர்ச்சி, அதை காப்பி அடித்து தான் இவர்கள் எல்லாம் எழுதியுள்ளார்கள். இதையெல்லாம் பிற்காலத்தில் எழுதப்பட்டது தான், முற்காலத்தில் இல்லை. ஏனென்றால் எழுத்து வடிவத்தில் சீனர்கள் தான் முதலில் கண்டுபிடித்தார்கள். அச்சு இயந்திரம் அப்பொழுது தான் வந்தது. அது சுமார் முதலில் கல்வெட்டுகள் இருந்தது, ஓலைச்சுவடிகள் இருந்தது, கல்வெட்டுகள் இருந்தது. பிற்காலத்தில் தான் அது புத்தக வடிவமாக வந்துள்ளது. இதெல்லாம் ஒரு 200-300 வருடத்துக்குள்ளாகத்தான் இருக்கும். அப்பொழுதெல்லாம் ஓலைச்சுவடியும் மனதிலே தான் இருந்தது. இந்த வேதங்கள் எல்லாமே மனதிலே தான் இருந்தது. ஒருவரிலிருந்து இன்னொருத்தருக்கு போய் அப்படி தான் எல்லாருக்கும் வந்தது. அதில் பல இடைச்செருகல்கள் எல்லாவற்றிலுமே இருக்கிறது. இதுதான் உண்மை என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. நிறைய இடைச்செருகல், கற்பனை கதைகள் தான். அதனால்தான் இந்த புராணங்களை
நான் மதிப்பதில்லை, வரலாறைத்தான் நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். அகரத்திலிருந்து என்னுடைய சேனல் யூடியூபுக்காக, சிதம்பரம் கொள்ளிடம் யூடியூப் சேனலுக்காக. இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.